நீரும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காருங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காருங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடுவாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மோனிக்கம்மா அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. புனித மோனிக்கம்மாவின் கண்ணீருக்கு பதில் தந்த இறைவன் நம் ஒவ்வொருவருடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய நெருக்கடியில், நம்முடைய துன்பத்தில், நம்முடைய வேதனையில் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் நாம் உருக்கத்தோடு மன்றாடி செபிக்கிற போது நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் கண்ணீருக்கு பதில் தருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் குடும்பத்தில் யாருடைய மனமாற்றத்திற்காவது இந்த நாளில் சிறப்பாக நாம் செபிக்க வேண்டுமென்றால் அவர்களை ஒப்பு கொடுப்போம். குடிப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்க வழக்கங்களிலிருந்து, இந்த உலகப்போக்கிலான வாழ்க்கை வாழ்வது, தவறான இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது, ஊதாரித்தனமாக சோம்பேறித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிறவர்களுடைய நல்ல மனமாற்றத்திற்காக நாம் செபிக்கிறோம் என்றால் இந்த புனிதையினுடைய பரிந்து பேசுதலினால் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், தவறுகள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக்கு. இறைவா, துயருவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிக்கா தம் மகன் அகுஸ்தினின் மனமாற்றத்திற்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. இவ்விரு புனிதர்களின் வேண்டலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை அடைய கண்டடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 14-17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 23-26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 1/10 படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகள் ஆகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கிவிடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெய்யரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும்
தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசெய்யரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. மனமாற்றம் ஒருவருடைய வாழ்வில் மிக அத்தியாவசிய தேவையாயிருக்கிறது. அந்த மனமாற்றத்திற்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினார், அல்லும் பகலும் அயராது செவித்து மன்றாடினார். மன உறுதியோடு, தளராத நம்பிக்கையோடு தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து செவித்தார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். புனித அகுஸ்தினார் என்கிற மிக பெரும் புனிதரை தாயாம் திரு அவைக்கு கொடுத்தார் புனித மோனிக்கம்மா. புனித மோனிக்கம்மா என்பவருடைய கண்ணீரும் அவருடைய இடைவிடாத செபமும் மன உறுதியும் தான் புனித அகுஸ்தினாருடைய மன மாற்றத்திற்கு வழி வகுத்தது. இந்த திருப்பலியின் வழியாக நம் குடும்பத்தில் யாராவது மனமாற்றம் பெற வேண்டும் என நினைக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து செபியுங்கள். போதை பழக்க வழக்கத்திலிருந்தோ தவறான இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்வதிலிருந்தோ சோம்பேறித்தனத்திற்கு ஊதாரித்தனத்திற்கு இடம் கொடுக்கின்ற சூழ்நிலைகள் மாற வேண்டுமென்றோ, சுய இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய திருப்பாதம் தேடி வர வேண்டும் என்று மன்றாடுகிறவர்கள், இந்த வேளையில் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய செபமும் மன்றாட்டும் வீண் போவதில்லை. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மோனிக்கம்மாள். அவரை போலவே நாமும் இடைவிடாது செபிக்கவும், மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழவும் வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் தாயாம் திரு அவை இன்று புனித மோனிக்கம்மா அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. கிறிஸ்தவ இறை நம்பிக்கையில் விசுவாசத்தில் வளர்ந்தவர் மோனிக்கா. ஆனால் அவருடைய கணவன் இறை நம்பிக்கை இல்லாமல், இறை விசுவாசம் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்தான் அவருடைய கணவர். ஆனால் அமைந்த வாழ்க்கைதான் சரியில்லை, துன்பகரமான மனக்கசப்புக்குள்ளாகக்கூடிய வாழ்க்கையாக இது அமைந்துவிட்டதே என்று ஒவ்வொரு நாளும் அவர் வேதனைப்பட்டாலும் துயரப்பட்டாலும் கூட மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருந்தார். பிள்ளைகள் வளர ஆரம்பித்தார்கள். மூன்று பிள்ளைகளில் மூத்தவர் அகஸ்தினார். அவரும் காலப்போக்கில் மனம் போன போக்கிலே ஊதாரித்தனமாக வாழ்ந்து, மணிக்கேயத்தை பின்பற்றி கொண்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து, தாறுமாறான வாழ்க்கையினால் இச்சைகளுக்கும் உலக போக்குகளுக்கும் இடம் கொடுத்தவராய் தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இந்த ஆன்மாவை கரைபடுத்தி கொண்டு பாவக்கரைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இது ஒரு மிகப்பெரும் வருத்தத்தை, வேதனையை மோனிக்கம்மாவுக்கு தந்தது. கணவன் ஒரு பக்கம் இப்படி இறை நம்பிக்கை இல்லாமல் கிடக்கிறான். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமுழுக்கும் கொடுக்கவில்லை.
மூத்த மகன் அகுஸ்தீன் இப்படியாக மனம் போன போக்கில் தவறான பாதையில் சென்று கொண்டு இறைவனை விட்டு விலகி ஆன்மாவை சீரழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்கிற வருத்தம் இன்னொரு பக்கம். இந்த போராட்டமான ஒரு சூழ்நிலையில்தான் தன் மகன் அகுஸ்தீனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாள் மோனிக்கம்மாள். 17 ஆண்டுகள் புனித அகுஸ்தினார் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர் பின்தொடர்ந்து செல்லுகிறார். தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக செபிக்கிறார். மன உறுதியோடு அவர் போராடுகிறார். இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவராய் செபிக்கிறார். ஒரு முறை ஆயரான புனித அம்ப்ரோஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. கண்ணீரோடு, மன வருத்தத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை எல்லாவற்றையும் கொட்டி தன் மகனுக்காக அவர் கேட்டபோது புனித அம்ப்ரோஸ் சொல்லுகிறார், அம்மா, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உனக்கு ஆறுதல் தருவார். உன் மகன் மனமாற்றம் அடைவார் என்று சொல்லுகிறார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகப் போக்கிலான வாழ்க்கையை துறந்துவிட்டு இயேசுவை பின்பற்றி திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த புனிதராக அகுஸ்தீனார் துலங்குகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய கன்ஃபஷன் என்கிற அந்த நூலில் அவர் குறிப்பிட்டிருப்பது, என் தாயார் என்னை குறித்து மிகுந்த வலியோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, அனுதினமும் கண்ணீரோடு எனக்காக செபித்தார். மனம் தளராமல் மன உறுதியோடு அவர் எனக்காக மன்றாடினார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் செபிப்பதையும் இறைவனுடன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் கைவிட்டு விடாமல் இருந்தார். அவருடைய நம்பிக்கையும் அவருடைய மனம் தளராத அந்த இடைவிடாத செபமும் என் வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கு கிறிஸ்துவின் சாட்சியாக நான் இருக்கிறேன் என்று அந்த நூலில் அவர் பதிவு செய்கிறார். ஆம், ஒரு தாயின் கண்ணீருக்கு பதில் இருந்தது. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் நாமும் கூட பல நேரங்களில் கண்ணீரோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு சகோதரி காதல் திருமணம், கணவன் இறுக்கமாக இருக்கிறான், நான் என்னுடைய மதத்தை விட்டு வரமாட்டேன், நீ வேணா எப்படியாவது போய்க்கோ. திருமணமாகிவிட்டு 2 குழந்தைகள், சிறு வயது முதலே கத்தோலிக்க இறை நம்பிக்கை விசுவாசத்தில் வளர்ந்தவர், ஆனால் இன்னைக்கு வீட்டை விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டு சொந்த பந்தங்களெல்லாம் விட்டு கணவனை நம்பி வந்து குடும்பத்தை நடத்துகிற போது நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, எல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஆனால் நாள்பட கவலைகள் அதிகமானது, வருத்தமும் வேதனையும் அதிகமானது, மனதுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. கணவன் ஒரு பெரிய குடிகாரனாக மாறிவிட்டான், குடும்பத்தின் மீது பொறுப்பு இல்லை, பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கூட கொடுத்த பாடு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து வேதனைப்படுகிறாள், துன்பப்படுகிறார் அந்த சகோதரி. பிரியமானவர்களே, இப்படி எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்திலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறவனாக இருக்கலாம், மனைவி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு குடும்பத்தின் மீது பொறுப்பற்றவராக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்காமல் தாறுமாறான ஒரு வாழ்க்கை, ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை, இறை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நினைத்து கலங்கி தவிக்கிற, மனபாரத்தோடு வாழ்கிற, மனக்குழப்பத்தில் இருக்கின்ற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தில் மனம் மாற்றம் வேண்டுமா? உன் கண்ணீருக்கு பதில் வேண்டுமா? இறைவனிடத்தில் செபி, ஒப்புக்கொடு, இடைவிடாது மன்றாடு, மனம் தளர்வுறாமல் உறுதியோடு இருந்து செபி. இதோ புனித மோனிக்கம்மாவின் கண்ணீரை கண்ட இறைவன் இன்றைக்கு உன் கண்ணீருக்கும் பதில் தருவார். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில், நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலைகுலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம், எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர்கள். இந்த உலகப் போக்கிலான வாழ்க்கைக்கு
இந்த உலக இன்பங்களுக்கு நம்மை இட்டு சொல்வதற்கான சோதனைகள் அதிகமாக வரும். அதில் விடக்கூடிய பலவீனங்கள் நமக்குள் இருக்கும். கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். நம் பிள்ளைகளை பொறுப்பான விதத்தில், சரியான விதத்தில், இறை நம்பிக்கையிலும் இறை பயத்திலும் அச்சத்திலும் வளர்க்கணும். அப்படி இல்லைனா நாமும் கூட இப்படிதான் மனம் கலங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். கடவுளுடைய நற்செய்தி, ஆண்டவருடைய வார்த்தை ஆறுதலை, தேறுதலை, நம்பிக்கையை, வாழ்வை கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு பதிலுரை பாடலுடைய அந்த வாழ்த்தொலியில் நாம் சொன்னோம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் நீங்கள் நீதியிலும் இரக்கத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய இந்த நீதியையும் இரக்கத்தையும் கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் என்று அறிவுறுத்துகிறது. வெளி வேஷத்தையோ ஆடம்பரங்களையோ இந்த உலக போக்கிலான வாழ்க்கைக்கோ நீங்கள் அடிமையாகி போய்விடாதீர்கள். அப்படி வாழ்கிறீர்கள் என்றால் வெளிவேடக்காரரே, பரிசேயரே, குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு என்று இறைவார்த்தை இன்றைக்கு எச்சரிக்கையை தருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை தூயதாய் கடவுளுக்கு அர்ப்பணமானதாய் இருக்க வேண்டும். வெளிப்புறத்தை விட உட்புறத்திற்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டும். அதனால தான் நம்முடைய ஆன்ம வாழ்க்கையை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் செபிக்கணும். இந்த ஆன்மாவை தூயதாய் கடவுளுக்கு உகந்ததாய் நாம் கொடுக்க வேண்டும். புனித அகுஸ்தினார் தன்னுடைய ஆன்மாவை தொலைத்தவராக, அந்த ஆன்மாவை கரைபிடித்து வாழ்ந்தவராக இருந்தார். மோனிக்கம்மா அந்த ஆன்மாவை மீட்பவராக மாறினார். அன்னை மரியாள் நம் ஆன்மாவை மீட்கக்கூடிய தாயாயிருக்கிறார். புனித மோனிக்கம்மா இன்றைய நாளில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம் குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் நல்ல மனமாற்றம் பெற வேண்டும் என்று யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த காணிக்கைகளோடு, இந்த பலிப்பொருட்களோடு, இந்த பலிப்பீடத்திலே அவர்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய தீய பழக்க வழக்கங்கள் மாற, அவர்களுடைய போதை பழக்க வழக்கங்கள் ஒழிய, அவர்களுடைய தவறான இச்சைகளுக்குரிய உலக போக்கிலான வாழ்க்கை மாற, சோம்பேறித்தனத்திற்கும் ஊதாரித்தனத்திற்கும் தாந்தோணித்தனத்திற்கும் அவர்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதை உள்ளத்தில் நினைத்தவர்களாய் ஒப்புக் கொடுப்போம், செபிப்போம், மனம் மாறி கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூலகில் நின்ற உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூலகில் நின்ற உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தா, நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் முதல் கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. அருளின் உற்றாகிய இறைவா, புனிதர் மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்திற்காக உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவா ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெறுவதன் வழியாக உமது அன்பின் எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பிரதிபலிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானகத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்றம கொழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிரு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை
அன்பில் நிறைவு பெற செய்திருடும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுகோடியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொந்தவர்களாக இருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமரள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கும் ஒழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாறையில் எங்கும் போது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். எங்கும் போது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன், இந்த வானதேவ
தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த பாடும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை கிழிச்சு ஓட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திருவுணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக, அதனால் புனித மோனிக்காவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எங்கள் இதயத்திலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையின் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். உயிரை தந்ததால், உறவும் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்த நன்மை என்றும் பெறுவதால், உன்னில் என்னை இணைய செய்வதால், உந்த நன்மை என்றும் பெறுவதால், உன்னில் என்னை இணைய செய்வதால். உந்த பாதையில் எந்த பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததா, உந்த பாதையில் எந்த பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததா. நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே,
என்று உன்னையே வாழ்த்தி பாடுவேன்.